அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சின்ன குட்டி இந்த கத்தாலைய பார்க்கும் போதுமான ஞாபகம் தான் வருது ரெண்டாம் உலக போர் நடந்த காலகட்டத்தில் சாப்பாட்டுக்கு சரியான கஷ்டம் அந்த காலத்துல இந்த கத்தாழைய உள்ளுக்கு இருக்கிற உட்பகுதிய சோறுன்னு சொல்லி அம்மம்மா சொன்னான் அந்த உட்பகுதியை எடுத்து ஏழு தண்ணியில் கழுவி சாப்பிட்ட காலங்களும் உண்டு அண்டு எங்களோட அம்மா சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அது மட்டும் இல்லை எங்களோட தங்கச்சி கைவிரல் சூப்புறது அதை நிப்பாட்டுறதுக்காக அந்த கத்தாளியை வெட்டி அதில் வார மஞ்சள் கலர் ஜூஸை கையில் பூசி அவ அந்த கை நிப்பாட்டி நிப்பாட்டியிருக்கிறா அப்படியான ஞாபகங்கள் எனக்கு இருக்குது அது மட்டும் இல்லை தற்போது நிறைய மருத்துவ குணங்கள் இதில் இருக்கிறதாக வைத்தியர்களும் கூறுகிறார்கள் அப்படியான ஒரு இருந்து எப்படி சுவையாக நாங்கள் ஜூஸ் தயாரிக்கிறதே பார்ப்போம் வாங்க அது எப்படி செய்கிறதன்ட்டு பார்ப்போம் இப்போ நான் எங்கட உள்ள கத்தாழையில் உள்ள கத்தாழைய ஒரு துண்டு வட்டி எடுக்க போறேன் ஜூஸ் செய்யறதுக்கு இப்போ இந்த வட்டி எடுத்த இருந்து பாருங்க ஒரு மஞ்சள் தண்ணி மாதிரி வடியுது அதை வடிய விடணும் முதல் அது தேவையில்லை அதுதான் சரியான கச்சல் இந்த ரெண்டு கரையையும் சீவிட்டு இப்போ நாங்கள் இந்த ரெண்டு கரையையும் வெட்டி இருக்கிறோம் கத்தாழ்கிட்ட இப்போ இதை இந்த தண்ணிக்குள்ளே வெட்டி போட்டு நல்லா கழுவுவோம் இதில் சாதமான கயர் இருக்கும் இந்த விடத்தை இதையும் வெட்டி எடுப்போம் இந்த தேசிப்பழத்தை ரெண்டாவட்டி புளிஞ்செடுப்பேன் இப்போ தேசிக்காயை புளிஞ்செடுத்துட்டேன் இப்போ நான் இந்த கத்தாலை ஜூஸை இதுக்கெல்லாம் போட போகிறேன் அதோடு சேர்த்து நான் புளிஞ்சி வச்ச தேசிப்புளி ஏம்பிடா போகிறேன் இதுக்கு சீனி போட போகிறேன் உங்களுக்கு அளவாக சீனி போடுங்கோ இப்போ இதை அப்படியே மிக்ஸ் பண்ணி எடுப்போம் மிக்ஸ் பண்ணினதை இந்த கிளாஸுக்குள்ளே ஊற்றிடுவோம் கொஞ்சம் உப்பு போடுறேன் தேவையான அளவு தண்ணி விடுவோம் ஆரோக்கியமான மிகவும் சுவையானதுமான கத்தாழை ஜூஸ் ரெடி நீங்களும் செய்து பாருங்கள் அதில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது இந்த ஜூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோடய ஃப்ரெண்ட்ஸுக்கு சேர் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்பான் நன்றி வணக்கம்